கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன வீக்குக்கு முந்தின வீக்லேருந்து ரைட் சைடில் ஏர் பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வலி தாங்கவே முடியல, நைட்டு தூங்க முடியல, எதனால் பெயின் எதுவுமே தெரியல. உள்ளே ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது, ஏதோ பூச்சியான்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே என்னன்னே தெரியல. ரொம்ப பெயினில் கஷ்டப்பட்டேன். அப்புறம் பாஸ்டர் அம்மாவுக்கு கால் பண்ணேன், அக்காவுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குன்னு. அப்போ அவங்க நைட்டு கால் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணோன்னே நார்மலாக இருந்துச்சு. திருப்பி தூங்கி எந்திரிச்சு விடிய காலத்துலேருந்து திருப்பி ரொம்ப பெயின், எனக்கு தாங்கவே முடியல, ஏன் இவ்வளோ பெயின் வருது. அந்த பெயினில் எனக்கு பசங்களை பார்த்துக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. திருப்பி ஒன் டேஸ்க்கு அடுத்து திருப்பி கால் பண்ணேன் பாஸ்டர் அம்மாவுக்கு, திருப்பி ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணி கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் இப்போது காலையிலேருந்து எனக்கு சுத்தமாக பெயினே இல்லை. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. அந்த பெயின் இல்லாமல் நான் டாக்டர்கிட்ட போனேன், ஆனால் அப்போ கூட பெயின் நார்மல் ஆகலை. இப்போ தான் எனக்கு சரியாயிருக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம். கர்த்தரோட பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னொன்று, எனக்கு வந்து தைராய்டு வந்து 11th standard இருந்துச்சு, அது ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் பிஃபோர் மேரேஜு இல்லை, செக் பண்ணி பார்த்தேன். ரெண்டு பேபிஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறமும் இல்லை. ரீசெண்டாக ஒரு 7-8 months முன்னாடி திருப்பி தைராய்டு இருந்த மாதிரி வந்துச்சு. ரொம்ப திருப்பி ரொம்ப ஃபேட் ஆகிட்டே போனேன்னா அப்போது சரின்னு செக் பண்ணேன், பார்த்தா திருப்பி தைராய்டு வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் பாஸ்டர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன், தைராய்டு இந்த மாதிரி இருக்குன்னு. பாஸ்டர் கண்டிப்பாக சரியாயிடும், நீ வந்து விசுவாசிச்சுட்டு ப்ரேயர் பண்ணு, அப்புறம் ப்ரேயர் ஆயில் டெய்லி ப்ரேயர் பண்ணி தண்ணி தெளிச்சுட்டு குடிக்க சொன்னாங்க. அப்புறம் ரெகுலராக குடித்தேன். அப்புறம் டெஸ்ட் பண்ணேன் நான். அந்த ரிப்போர்ட்டை ரொம்ப நாளாக டாக்டர்கிட்ட காமிக்காமே இருந்தேன், ஐயோ இருக்குமா இல்லையான்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு. அப்புறமேட்டு இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் போய் டாக்டர்கிட்ட காமிச்சேன், பார்த்தா தைராய்டு இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உடம்பு சரியில்லை, தொடர்ந்து ஒரு 3 நாளாக வாமிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் எதுவுமே சாப்பிட ஆகாரம் எதுவும் எடுத்துக்கல. இருந்தாலும் வந்து ரொம்ப வாமிட் பண்ணதுனால டயர்டாகிட்டு எழுந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என் வேலையிலையும் எனக்கு லீவு கிடையாது, நீ லீவ் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மறுநாள் லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைக்கே வேண்டாமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு ஜெபிச்சுட்டு ஃபாஸ்டமாட்ட சொன்னார், ஃபாஸ்டமா ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் போதுமே வந்து எனக்கு நெஞ்சு குழியிலேருந்து ரொம்ப பயங்கரமான வலி, ஆனால் அந்த வலி வந்து அப்போவே விடுதலை கொடுத்துட்டார் கர்த்தர். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நான் எந்த சாப்பாடும் சாப்பிடவே இல்லை, என்னால் சாப்பிடவும் முடியல. நேற்றுக்கு திரும்பவும் ஃபாஸ்டமா ஜெபிச்சு பண்ணாங்க. ஆனால் அந்த ஜபம் பண்ணும்போது எனக்கு வந்து கர்த்தர் என்னை தொட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நானே எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து எப்படி சர்ச்சைக்கு வரப்போகிறோன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை வந்து நீ உன்னால் முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் நானே இருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து இந்த சபையில் வந்து சாட்சி சொல்கிறது கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக, இந்த விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. பேர் 25 லட்சம் பேர் வந்திருப்பாங்க ஜனங்கள், ஒரு ஆமேன் சொல்லுவேமே. அவ்வளோ ஜனங்கள் வர்றவங்க புலி சாதமாக கட்டிட்டு வந்திருப்பாங்க. இஸ்ரேவேல்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மக்கள் அங்கேருந்து வெளியே வரும்பொழுது பொண்ணும் பொருளும் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம இங்கே வேலை செஞ்சு தான் கொடுங்க, நம்ம பார்வன் சேனையை அவங்க நாட்டை நம்ம தப்பாக பேசுகிறோம் வேதத்தில். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு வாங்கலேன், அந்த மாதம் சம்பளம் வருமா? வராது. ஆனால் இவங்க அடிமையாக இருந்தவங்க நம்மளை விட்டு போகிறாங்க, பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஒரு ஆளில் சொல்லுமே, அப்போ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்க? வராமேன்னு சொல்லுமே. வரும்போது எங்க நாங்கள் நடந்து போகிறோம், கொஞ்சம் பிரயாணத்துக்கு சாப்பாடு கொடுன்னு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. தன் தேவையை மட்டும் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு அங்கே போய் விவசாயம் பண்ணலாம்ல, அங்கே ஏதாவது ஆகாரம் பண்ணலாம்ல, எங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ கத்தருக்கு எவ்வளோ கடுப்பாரு, நீ வேலை செஞ்சுட்டு அது பிரயாசப்படலைன்னா பரவாயில்ல, ஆனால் வேலையே செய்யலை, ஆனால் கூப்பிட்டது நீ தானே, சபைக்கு நீ தானே கூப்பிட்டு வந்த. நான் வந்துட்டேன், எனக்கு இப்போயே நடக்கணும், வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஆனால் வருமானம் போகணும், என் கடன் போகணும், என் புள்ள திருந்தணும். நான் ஜெபிக்கலாம் மாட்டேன், சர்ச்சைக்கு வந்து உக்காந்துட்டேன். சில பேர் சர்ச்சைக்கு வருவாங்க அப்படியே மின்னல் போல், இப்படி வந்துட்டு வந்துட்டு போவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க, எப்போ வரீங்கன்னே தெரியாது, எப்போ போகணும் தெரியாது, ஆனால் அற்புதம் மட்டும் வரணும். கர்த்தர் பார்த்தார், நான் தானே கூப்பிட்டு வந்தேன், நானும் செய்கிறேன். இதுவரை நீ காணாத என் தேவர்கள் எங்கள் தூதர்கள் சாப்பிட்ற உணவை நான் கொடுக்குறேன், மன்னா என்ற உணவு கொடுத்தார். ஏன்னா அதுக்கு மேலே
நீ வேலை செய்யக்கூடாது, நீ எடுத்து என்ன பண்ணு, காலைல சேமித்து வச்சுக்கோ. அதுக்கே சோம்பேத்தனப்பட்டாங்க. சரி, நான் சனிக்கிழமை மட்டும் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கு, ஓய்வு நாள் நீ வேலை செய்யக்கூடாதுன்ட்டு ஓய்வு நாள் ரிஸ்ட் கொடுத்தாரு. நீ எதுவும் செய்யாதன அதையும் சேர்த்து கொடுக்குறேன்னு ஒரு ஆமேன் சொல்லுமே. சாப்பிட்டு முடித்தாங்க, தெம்பானாங்க. ஒரு ஆமேன் சொல்லுமே. முடித்த உடனே சாப்பிட்டு முடித்தாங்களா, நம்ம ஆளுங்க கையில் வரும்போது ஆடு மாடுகள்லாம் வந்துட்டு வந்தாங்க. சாப்பிட்றது சோம்பேறித்தனம், சப்புன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கே, கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்குமே, திருப்பியும் எங்களுக்கு மாம்சம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கத்தர் இன்னும் டென்ஷன் ஆகிறார். சரி ஓகே, நான் உங்களை கூப்பிட்டு வந்தது என்னது, நான் பண்ண பெரிய தப்புப்பா, சரிவா. எங்கே இருக்கே காடைகளை வர வச்சார். எங்கேயா முழங்கால் வரையும் அந்த காடைகளை கொடுத்து, காடை பார்த்துருக்கீங்களா, இவ்வளோண்டு தான் இருக்கும், அது முழங்கால் வரையும் இருக்கணும். அப்போ எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கும், நம்மால் சும்மா விட்டாங்களா, ஒரே நாளில் வச்சு சாப்பிட்டாங்க. செய்யின் செஞ்ச உடனே அன்னைக்கு வாந்தி பண்ணுற அளவுக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு, வாந்தி பண்ணி போட்டார்கள் என்று ராமன் சொல்லுமே. அப்போ எந்த அளவுக்கு சாப்பிட்ருப்பாங்க ராமன் சொல்லுமே. அவங்கக்கிட்ட ஆடு இருந்தது மாடு இருந்தது, வெட்டி போட்டிருக்கலாம்ல, ஆனால் அதை செய்ய மாட்டேன், கத்தர் செய்யணும் ராமன் சொல்லுமே. இவ்வளவும் கத்தர் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும், தண்ணி எனக்கு வேணும் இப்பயே வேணும், சரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டை போட்டு ஒன்று எடுப்போம், அதெல்லாம் இல்லை, நாங்கள் இப்படியே தான் இருப்போம், ஆனால் கூப்பிட்டு வந்தது நீங்கள். கர்த்தர் ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் செய்து கூப்பிட்டு வர்றார். அவங்களுக்கு செங்கலிலே கர்த்தர் பிரித்தவர் என் ஆகாரத்தை கொடுப்பார் என்று, எனக்கு ஆகாரம் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அங்கே நடந்த காரியம் என்னென்னா, இவர்கள் அனைவரும் மோசைக்கிட்ட முணுமுணுத்தார்கள். ராமன் சொல்லுமே, எங்களை சாவடிக்க கூப்பிட்டு வந்தீங்களா, நான் கஷ்டப்படக்கூட்டியா, நான் ஏற்றுக்கொண்டது தப்பா, ஏசப்பா நான் உன்னை தானே வணங்குறேன், என்னையா அடிமைப்படுத்துறீங்க, எனக்கே இந்த கஷ்டம், இப்படி புலம்புறத காட்டிலும் என் தேவன் செய்வார் என்று சொல்லணும். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. இங்கே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க, நிறைய பேர் முக்காவாசி ரட்சிக்கப்பட்ட வந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்ததுன்னா ஏதாவது ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஆமாவா இல்லையா, ஆமாம் சொல்கிறோங்களா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், இப்போ கடந்த காலத்தில் இப்போ ஒரு பிரச்சனை போயிருக்கலாம், ஒன்று ஃபீஸ் கட்டுற பிரச்சனையாக இருக்கலாம், ஒன்று ஹெல்த் பிரச்சனையாக இருக்கலாம், வீடு கட்டுற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை காரியமாக இருக்கலாம், இப்போ இருக்க பிரச்சனை சோர்ந்து போய் விடுறீங்க. ராமன் சொல்லுமே, கர்த்தர் சொல்லுகிறார், பழைய இருளான நாட்களை நினைத்துப்பார் என்று சொல்கிறார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருமே செலுத்துமே. அந்த வசனத்தை படிப்போம். மனுஷன் அநேக வருஷங்கள் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் செய்த அதிசயம் அநேகம்ப்பா, அதை கொஞ்சம் நினைச்சுப்பார். இன்னைக்கு ரெண்டு மாடி மேலே ஏறி வந்தீங்க, நிறைய பேர் முட்டி வலியினால் நடக்க முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க, தெரியுங்களா, சாப்பிட முடியாமல் இருக்காங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கணும் கொடுத்து வச்சவங்க, ஓடுறது பாயிறது தாவுறது பறக்கிறது சும்மா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம், ஆமாம் இல்லை. முன்னெல்லாம் மூணு வேளை சாப்பாடே கஷ்டம், நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் அஞ்சு வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கில் கோடி சவரன்ட்ட பணம் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு கிடைச்சது இடியாப்பமோ இட்லியும் தான், ஏன்னா டாக்டர் அதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா சுகர் வரும்னு சொல்லுவார். நம்மளுக்கு அப்படி இல்லைல்ல, இன்னைக்கு உலகத்திலேயே மூணில் ஒரு பங்குக்கு தான் மூணு வேளை சாப்பாடு கிடைக்குது. உலகத்தில் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா உலகத்திலேயே அதில் முப்பது பேருக்கு தான் மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் அதில் முப்பதில் எத்தனாவது பர்சன்டேஜ் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் மூணு வேளை சாப்பாடு நீங்கள் விரும்பின சாப்பாடு சாப்பிட்றோம், நினச்சா ஃபாஸ்ட் ஃபுட்டு, நினைக்கலன்னா வெந்த ஃபுட்டு, எதாவது சாப்பிட்ணும் வயிறு நம்புகிறோம். கத்தருக்கு நன்றி சொல்லியிருக்கோமா, ஒரு நாள் ஆகாரத்தையும் கட் பண்ணிட்டுமே அன்றைக்கி தான் பிரச்சனையாக இருக்கும், இன்றைக்கி தான் ஆகாரம் இல்லை. அப்போ இத்தனை நாள் ஆகாரம் கொடுத்தார் அதுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா. கர்த்தர் அநேக நன்மை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். கர்த்தர் அதை நினச்சி பார்க்க சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் கடந்து வந்துனே இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்குங்களா, ஒருத்தராத பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, அந்த பிரச்சனையும் நம்ம கடந்து வருகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அதை நினச்சி பார்க்க சொல்கிறார். அதை நினச்சி பார்க்கும்போது இருக்கிற பிரச்சனை சின்னதாக தெரியும். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமே. நீ வேலை இல்லாமல் இன்றைக்கி இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே கர்த்தர் உனக்கு வேலை கொடுத்தவராக இருப்பார். ஒராமேன்னு சொல்லுமே.
இன்னைக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஏற்கனவே உனக்கு கர்த்தர் பலன் கொடுத்தாரு. இருப்பார் நீ அதை சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு செய்திருக்கிறீர். இஸ்ரவேல் மக்கள் புலம்பினதுனால தேவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. யாரும் கடந்து போகல அங்கேருந்து, அவங்க சங்கதிகள் தான் போய் சேர்ந்தது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம இன்னைக்கு நன்றி சொல்கிற இருதயமாக இருந்தோன்னா நம்ம தான் காணான் தேசத்தை காணும்போதாக இருப்போம். ஒரு ஆமைன்னு சொல்லுவோமே. காணான் தேசம்னா என்ன? சந்தோஷங்கள் இருக்கிற இடம், அமைதி இருக்கிற இடம், ஆசீர்வாதம் இருக்கிற இடம், சமாதானம் இருக்கிற இடம் தான் காணான் தேசம். ஒரு ஆளிலேயே சொல்லுமே. அது சபைகளுக்குள்ளும் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் ஆசீர்வாதம். கரங்களை திட்டி கத்திரமே சொல்லுமே. ஒரு வசனத்தை படிப்போம், பிரசங்கி 9:7. நீ போய் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து. ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு சாப்பிட்டீங்களாமா பாஸ்டர்? சாப்பிட முடியல பாஸ்டர். என் கணவர் திட்டார், என் மனைவி திட்டார், இல்லை எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, என்னால் சாப்பிட முடியல. 3 வேளை சாப்பாடு உண்மையாக சாப்பிட முடியுதா? வீட்டில் பிரச்சனை இருந்தா வாரத்தில் 1 நாள் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னால் ஒரு பிரச்சனையை மாற்ற முடியாது, நான் மாற்ற முடியும். இருக்கிற நாட்கள் என்ன பண்ணாத, துக்கத்தோடு அனுசரிக்காத, நீ வெளிச்சத்தின் பிள்ளை என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருமே சொல்லுமே. இப்போ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிற நம்ம பிரகாசம் அடையணுமா இருளாக இருக்கணுமா? அப்போ பிரகாசம் அடையணும், நல்லா சாப்பிடு. அந்த காலத்தில் போருக்கு போடுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? போருக்கு போனால் கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. ஒரு நாட்டில் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வீட்டில் கம்பல்சரி எங்கேயும் போயிடணும், கணவன் போய் ஆகணும், ஒரு ஆண்மகன் போய் ஆகணும். போருக்கு போகும் பொழுது திரும்பி வருவாங்க நிச்சயம் கிடையாது, ஆனால் அதுக்கு முன்னே நல்லா சாப்பிடுவாங்க, அந்த போருக்கு போகிற தயாராகுவாங்க. போகும்பொழுது கணவனுக்கு என்ன பண்ணுவோம், மனைவி ஆரத்தி எடுத்து மாலை போட்டு குங்குமத்தை வச்சு அனுப்பி விடுவாங்க. மனைவியும் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க, கணவனும் சிரிச்ச முகத்தோடு அவங்களுக்கு மனைவிக்கிட்ட ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு போவாங்க. நீ அதுவே போகும்போது போகிறீங்களே எங்கே போகிறீங்களே, அந்த பயத்திலே 3 நாள் போய் சாடாமல் இருந்து போகும்போது அபசகமாக திருப்பி வருவீங்களா? அவர் எங்கே வருவார்? அவர் ஒரு ஆமென் சொல்லுவேமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சி இருக்கிற நாள் கொண்டாடுங்க. இந்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், பண்டிகை நாட்களில் தான் நல்லா செஞ்சு சாப்பிட்றோம். இன்றைக்கி சில வீட்டில் பண்டிகை நாட்கள் செய்கிறதில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறீங்க. இன்றைக்கி இருக்கிற நாட்களை சந்தோஷப்படுத்துங்க. இருக்கிற நாள் கர்த்தர் கொடுத்த நாள். ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார், என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், என் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். நீ விசுவாசினா தேவன் மகிமை காண முடியும். கரங்களை தெரிய கர்த்தர் மகிமை செலுத்துமே. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. அவரால கூடாத காரியம் தான் உண்டா? கூடுமே உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சொல்லுமா, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கரங்களை தட்டி, சர்வ வல்லவரே. உம்மாலே கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ராமேன் சொல்லுமே. நம்ம சோர்ந்து போய் சந்தோஷம் வந்தாலும் அது என்ன பண்ண முடியல, அனுபவிக்க தெரிய மாட்டுது. ராமேன் சொல்லுமே. பிரச்சனைனால நீ சாடாமல் இருக்க பரவாயில்ல, பிரச்சனை முடிஞ்சனால சாப்பிடணும்ல. இன்னைக்கு கணவனோட சண்டையோடு இருக்க, கோவத்தோடு இருக்க, சரி விட்டு கொடுத்துட்டுன்னு அடுத்த நாள் என்ன பண்ணிடணும், ஒப்புரவாயிடணும் மனைவியனையும். ஆனால் மீண்டும் அந்த கோவத்தை உள்ளே வச்சுருந்தா இருக்கிற நாட்கள் தான் வேஸ்ட்டு. ஒரு ஆமென் சொல்லுமே. நம்மளுக்குள்ள கத்துற ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் நம்ம இருளுக்குள்ளே உட்காந்து வெளிச்சத்துக்கு போக பயப்படுறோம். வெளிச்சத்துக்கு முன்பாக உட்காந்தாலும் நம்ம இருளுக்குள்ளே இருக்கிறது தான் உனக்குள்ள நினப்பாக இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுமே. நீ பழகின பழக்கமே உன்னை என்ன பண்ணி கொண்டிருக்கு, நடத்தி கொண்டிருக்கு.
ஒரு சகோதரர் என்ன பண்ணாரு, நல்லா உற்சாகமான சகோதரர், அவங்க அப்பா இந்த ஆராய்ச்சிகள் பண்ணுறது, மாந்திரிகம், இந்த சில கண்டுபிடிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறவர். அவர் மறித்து போய் ஒரு 20 வருஷம் கழித்து வீடை க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணும்போது பர்ண மேலே ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு புக்கு, அந்த புக்கை பார்த்து தான் அவங்க அப்பா எழுதி வச்சுருக்கிறார். எடுத்து பார்த்தா சைடில் இருக்கிறதுலாம் செல் அரிச்சிருக்கு, ரொம்ப மஞ்சள் கலர் பேப்பர். இதை பார்க்கும்பொழுது அந்த சகோதரனுக்கு உள்ளே தான் வச்சிருப்பான்னு படிக்கிறாரு. படிக்கும்பொழுது அவங்க அப்பா ஆராய்ச்சி பண்ணி ஒரு கல்லை பற்றி போட்டிருக்கிறாரு. அது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடற்கரையில் இருக்கிற ஒரு கல்லை பற்றி. அந்த கல் எப்படின்னா கூழாங்கல்லாம் கருப்பு கலரில் இருக்குமா, அந்த கூழாங்கல் மட்டும் சூடாக இருக்குமா, கையில் தொட்டால் நல்லா ஹீட்டாக இருக்குமா. அந்த கூழாங்கல்ல எடுத்து ஒரு வாரம் தண்ணி படாத ஒரு பாத்திரத்தில் இல்லை எங்கேயோ வச்சோன்னா அது பக்கத்தில் எந்த கல் வைக்கிறோமோ அது தங்கமாக மாறிடுமா. ஒரு ஆமேன் சொல்லுவேன். இந்த கல்லை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி ரெண்டு கல் அவங்க அப்பா எடுத்த மாதிரியும், அது அவர் நண்பருக்கும் கொடுத்த மாதிரி, அந்த நம்பர் மறித்து போனதையும் மறந்து அதுக்கப்புறம் மறித்து அந்த கல் எங்கேன்னு தெரியல அப்படின்னு சில குறிப்பு பார்த்த உடனே இந்த பிள்ளைக்கு ஆசை எப்படியாவது என்ன பண்ணோம், அப்பா சொன்ன கல் உண்மையாக கிடைக்குமா அப்படின்னு நம்மளை மாதிரி ஆட்கள் கிளம்பி என்ன பண்ணு, இருக்கிறதுக்கு யாராவது லோன் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது கவர்மெண்ட்டில் லோன் கொடுத்துட்டு திருப்பி கேட்க மாட்டாங்களா, திருப்பி கேட்காத ஒரு லோன் இருக்கா நம்ம வளைஞ்சு கட்டி நிற்போம்ல. அதே மாதிரி தான் இவங்க, அதுவும் அவங்க எல்லாம் விற்கிற இடெல்லாம் தங்கமாக மாறுமாச்சே. இவரும் போயிட்டு என்ன பண்ணிட்டார், கடலாண்ட போயிட்டார். பார்த்தா சொன்ன மாதிரி அங்கேயும் கூழாங்கள்லாம் இருக்குது, கருப்பு கலர் கூழாங்கள்லாம் இருக்குது, தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்குது, கடல் ஓரத்தில் எப்படி இருக்கும் தண்ணி பட்டா. ரெண்டு நாள் தூக்கி போடுறாரு, ஒரு ஒரு கல்லும் பார்க்குறாரு. பார்த்தா அடுத்த நாளுக்கு அப்புறம் யோசிக்கிறாரு, தூக்கி போட்ட கல்லையே என்ன பண்ணுறோம், நம்ம தொடுவோமோ அப்படின்னு நினச்சிட்டு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாரு. என்ன பண்ணலான்னு சரி எடுத்த கல் என்ன பண்ணிவிடுவோம், கடல்லையே போட்டுடுவோன்ட்டு முடிவு பண்ணிட்டார். எடுத்த கல் என்ன பண்ண, ஒவ்வொரு கல்லையும் எடுக்கிறது, பார்க்கறது, கடல் போகிறது. இப்படியே போய் 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 பல வருஷங்கள் ஆயிடுச்சு. டெய்லியும் வருவார், 4 மணி நேரம் என்ன பண்ணுவார், காலைல விடகாலில் எந்திப்பார், ஒரு 10-11 மணி வரை இதான் பண்ண, அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவார். இப்படியே 15 வருஷங்கள் கடந்து போனது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எத்தனை வருஷம், 15வது வருஷமும் திருப்பியும் சோர்ந்து, ஆனால் அந்த சகோதரர் சோர்ந்து போல மீண்டும் போகிறாரு எடுக்கிறாரு. ஆனால் அந்த நாளில் எடுத்த கல் சூடாக இருக்கு, பாத்திரம் சூடாக இருக்கு. அவர் இங்கே எடுத்து வைக்கிறதுக்கு பதில் பழக்க தோசையில் திருப்பி கடல்லே தூக்கி போட்டார். கல் கிடைச்சதா அவருக்கு, கிடைச்சது. அது கல் தான் கன்ஃபார்ம் பண்ணாரா, கன்ஃபார்ம் பண்ணார். ஆனால் அவர் பாயிட்டுக்குள்ளே ஏன் வரல, பழக்க தோசம். ஒரு ஆமேன் சொல்லுமே. நீ வேலை சனத்தில் திட்டினே வாயன், வீட்டில் வந்து திட்ட தான் செய்வேன். கடன் வாங்கினே வாயன், வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணுவேன், எங்கே பார்த்தாலும் அந்த கடன் வாங்குற கடன் கொடுக்குற நம்ம மனசு வராது. ஒரு அலையிலேயே சொல்லுமே, நம்ம பழக்க தோசம். சில பேர் ஆண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வேலையை செய்ய மாட்டாங்க, வேலைக்கும் போக மாட்டாங்க, அப்பா அம்மா செல்லமாக ஆண் பிள்ளைன்னு வளர்ப்பாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணும், கல்யாணம் ஆகிட்ட பிறக்கும் வேலை செய்யாது, மனைவி வேலை செய்ய விட்டு என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. இந்த பெண் பிள்ளையும் ஒரே பெண் பிள்ளை செல்லமாக வளர்ப்பாங்க, எந்த வேலை செய்ய, ஒரு காஃபி தண்ணி கூட வைக்க தெரியாது. அது போகிற வீட்டில் மட்டும் எப்படி இருக்குமா, அங்கே போய் 4 குத்து குத்துவாங்க, சண்டை, குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடும். உன் பழக்கத்தை என்ன பண்ண மாற்றாரு. தேவன் உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். உன் துன்ப நாட்களை மாற்ற வல்லமை தேவனிடத்தில் உள்ளது. நீ சோர்ந்து போய் துன்பத்திலே நீ வாழ்ந்திருக்க, நீ உன்னால் இன்பத்தை காண முடியாமல், இன்பம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதபடி உன் நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுமே. கர்த்தர் நினைத்தால் மாற்ற முடியும். கரங்களை தட்டி கர்த்தருமே செலுத்துமே, கரங்களை தட்டி கர்த்தருமே செலுத்துமே. படிங்க 3:12 படிங்க, 3:12 மகிழ்ச்சியா இருப்பதும், மனுஷ பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியா இருப்பதும், மகிழ்ச்சியா இருப்பதும், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஒரு அழகிய சொல்லுமே. மனுஷன் இந்த பிரசங்கி ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு காரியத்தை கத்துல பேசுவார். ஒன்னு, இந்த பூமி இருங்க இருங்க, பூமி கீழே மனுஷனுக்கு 2 பிரச்சனை தானா, என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமி கீழே
ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் மனுஷனுக்கு, குடிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது. இதை தவிர இந்த பூமியில் வேறு பிரச்சனை இல்லைன்னு பிரசங்கி எழுதியிருக்கார். நம்ம இந்த காரியத்திற்கு தான் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கோம். எதுக்கு? சாப்பிட்றது குடிக்கிறது தூங்குறதுக்கு இடம் வேணும், வசிக்க இடம் வேணும், வீடு சொத்து பிரச்சனை, சாப்பிட பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, வருமானம் வேணும். இதுக்கு தான் இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனை. ஒரு ஆமீன் சொல்லுமே. இவை ரெண்டு 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதி என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கும் அதை அனுபவிச்சு கொண்டு இருக்கோம். பூமி கீழே இந்த தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை பாருங்களேன், இந்த ரெண்டு பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுமே, ஒரு ஆமீன் சொல்லுமே. இந்த ரெண்டு பிரச்சனை தவிர உனக்கு வேறு பிரச்சனை இல்லை. மனுஷனுக்கு வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு வேறு பிரச்சனையே கிடையாது, இது ரெண்டு பிரச்சனை தான். அந்த ரெண்டு பிரச்சனையை சமாளிக்கணும்னா மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுமே. உன் குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? சமாதானம் இல்லாதவங்க என்ன சொல்லுங்க, அவங்களை விசாரிங்க, படிங்க. மகிழ்ச்சியாக இருப்பது உயிரோடு இருக்கையில் நீ ஒரு நன்மை செய்யணும். கத்திருக்குன்னு என்ன பண்ணு, மகிழ்ச்சியாரு, கத்தருக்கு முன்பாக சந்தோஷமா இரு. ஒரு ஆமீன் சொல்லுமே. துன்பம் வேலை நீ சிரிச்சின்னா லூசுன்றுவாங்க. ஞானமான காரியம் துன்பங்கள் வரும் பொழுதும் அதை ஏற்றுக்கொண்டு இன்பமாய் வழி நடத்துகிற காரியம். சும்மா சிரிச்சின்னு இருக்க காரியம் இல்லை. மற்றவங்களை சில பேர் சிரிச்சியை வெறுப்பேற்றுவாங்க. ஒருத்தனை அடிக்க தள்ளி திட்ட தேவையில்லை. நீங்கள் கிட்ட வரும்போது அவங்க எதிர்க்கு ஹஹான்னு சிரிங்கள, அவங்களே வெறுத்து போவாங்க. நம்ம அந்த வேலையை பண்ண சொல்ல, உன் இறுதி மகிழ்வு இருக்கணும், நீங்கள் சுற்றி இருக்கணும் மகிழ்வாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுவேன். ஒரு சபைக்கு ஒரு நம்ம சபைக்கு ஒரு ஃபேமிலி வருவாங்க. மனைவி இழந்து போயிட்டாங்க, ஆனால் இன்னொரு கல்யாணம் அவர் பிரதர் பண்ணலை. ஆனால் சந்தோஷமாக இருப்பார் பேசும்போது. ஆனால் எப்பயாவது பேசும்போது அந்த துக்கத்துக்குள்ளே ஓடியாந்துருவார். ஆனால் எப்படி பிரதர் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை பிரதர், அவர் இறந்து போயிட்டாங்க, எனக்கு எல்லாமே அவங்க தான், இருந்தாலும் நான் துக்கமாக இருந்தால் என் மனைவிக்கு பிடிக்காது. ஏற்கனவே சொல்லுவாங்க, நீ சிரிச்சாங்க தான் நல்லாயிருக்கும். நான் அவன் இருக்கும், அவள் என் கூட இருக்கும்போது நான் என்ன பண்ணல, மகிழ்ச்சியாக இல்லை, அதனாலே அவன் வந்து போய் இறந்துட்டான். இனிமேட் நான் துக்கமாக இருக்க மாட்டேன். எவ்வளோ பிரச்சனை வந்தால் சரி, அவளே போயிட்டான், இனிமேட் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவளே போயிட்டான், எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். நான் மட்டும் இல்லை, நான் எங்கே இருக்கிறோன்னு அந்த இடத்த நான் எப்படி வச்சுப்பேன்னா மகிழ்ச்சியாக வச்சுருப்பேன். கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பது. ஒரு ஆமீன் சொல்லுமே, ஒரு ஆமீன் சொல்லுமே. துன்பம் கம்மி தான் சொல்லுங்கள், எனக்கு இருக்க துன்பம், ஆனால் சந்தோஷம் கத்தர் அதிகமாக வைத்திருக்கிறார். நீ கொஞ்சம் வர துன்பத்தை வச்சு இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போனதாக இருக்கிறோம். இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுக்கும். ஆதியில் கத்த செய்த நன்மைகளை நினைவுக்கு கொண்டு வாங்க. அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நிற்கும் பொழுது இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு குறைவாய் தெரியும். ராமன் சொல்லு. கரங்களை தேடி நீர் மட்டும் பெருகணும் எங்க வாழ்க்கையில சந்தோஷமாக, எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் எங்க சபைகளை நீங்க பெருகணும் ஆண்டவர். நீ இருக்கிற சமாதானம் சந்தோஷமா இருக்கும் ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே, கரங்களை தட்டி எங்க வாழ்க்கையில நீர் பெருகணும் ஆண்டவர். அமைதி இல்லாதபடி இருளா இருக்கிற குடும்பத்துக்கு நேராக அந்த வெளிச்சம் பெருகும்படியாய். உனக்காய் பரிந்து பேச யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், அநேக நேரம் பிதட்டி கொண்டிருக்கிறாய். கத்த சொல்லுகிறேன், உனக்காய் யுத்தம் செய்ய நான் வரப்போகிறேன் என்று. உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உனக்கு முன்பாக வைக்கப்படுவதை நீ கண்கள் காணும் என்று கத்த சொல்லுகிறேன். வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முன்
முடிந்ததென்று நினைத்த நான் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் தேவனுடைய பார்வை உன் மேல் பட்டிருக்கு. உங்க குடும்பத்திற்கு மேல தேவன் பார்வை பட்டிருக்கு. இனி வெளியிருட்டையே கண்ட உங்க குடும்பத்திற்கு நேராக கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். இதுவரையும் அழகை குமரலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசினா இந்த நேரமே தேவன் மகிமை காண முடியும். முடியாத காரியங்களை கட்ட முடியாத காரியங்களை கர்த்தர் முடிக்கிற தேவனா இருக்கிறார். உன் பிள்ளையை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளையின் உள்ளங்களில் நான் வரைந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாத, வருமானம் இல்லை, நான் கை குறுகினதா இருக்கு, நான் நாளைய தினத்தை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இதுவரை உயர்த்தின தேவன் நான், இனியும் வெக்கப்பட நான் விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி இயேசுவே மகிமை சொல்லி கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி சகோதரிய தேவ வல்லமனை தொட்டுக் கொண்டிருக்க பெற்றுக்கொள். தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நீர் மட்டும் பெருகணும் எங்க வாழ்க்கையில. அப்பா நீர் பெருக வேண்டுமாண்டவர்கள், எங்க குடும்பத்தை சமாதானமா நீ பெருக வேண்டுமாண்டவர்கள். அப்பா ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டுமாண்டவர். நீர் மட்டும் எங்க குடும்பத்துல, எங்க தேசத்துல, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் மட்டும் இயேசுவே. தேவன் உன்னை பெருக பண்ண போகிறார். தேவனிடத்துல நீங்க சிறுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பெருக வைக்கிறவரா இருக்கிறார். இயேசுவே சொல்லுங்க, நான் உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அதி முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதித்த தேவன் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேகம் துன்பத்தை காட்டிலும் இன்பம் அநேகமாய் செய்திருக்கார். அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். மகன் மகளே, நீ தோற்று போன ஜாதி அல்ல, நம்ம பிதா ஜெயித்திருக்கிறார், நம்ம தகப்பன் ஜெயித்திருக்கிறார். அவரு பிள்ளைகளா இருக்கிறோம், அவரே ராஜாதி ராஜா. சொல்லுங்கள, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் கைகளை இருத்துல வைத்துக் கொண்டு நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் என் வேலை ஸ்தனத்துல, என் தொழில, அப்பா என் தேசத்துல நீ பெருகணும் ஆண்டவர். என் சமாதானத்துல ஒரு அசாத்துவம் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உங்க வல்ல மறங்கட்டு ஆண்டவர். நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு மத்தில தேவாக்கி இறங்கட்டு ஆண்டவர். விடுதலை நாயகன், நீர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். இப்பொழுது எல்லா தடைகள் உடைத்து மாண்டுவரேன். இப்பொழுது சந்தோஷமும் சமாதானமும் குடும்பங்கள் பெருகட்டு மாண்டுவரேன். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தராகிய தேவன் உன்னை மகிழ வைக்கும்படியாக, இருக்கிற நாட்களில் சந்தோஷமா இருக்கும்படியாக கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். அதை செய்து முடிக்கிறவரையும் அவர் தூங்குவதிலும் உறங்குவதிலும். ஆமென். இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் இதுவல்ல மறங்கட்டு மாட்டோம். என்ன தேவைகளும் வந்தார்களோ அந்த தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறேன். அப்பா இந்த வார்த்தை கேட்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியும் உன் வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நாளை ஆண்டவரே, இனி வருகிற மாதம் ஆண்டவரே, இனிதான நாட்கள் மாதமாய் மாறுபடியாய் செபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே.